திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிப்பாடி ஏரி பகுதியிலிருந்து அனுமதியின்றி மண் கடத்தப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை சோமாசிப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஏரி சுமார் 60 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இதனை நம்பி 5000-க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் நிலையில் நடப்பு ஆண்டில் பருவமழை பொய்த்து போய் தண்ணீரின்றி ஏரி வறண்டு காணப்படுகிறது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்ட சமூக விரோத கும்பல் ஏரி மண்ணை டிப்பர் லாரிகள் டிராக்டர்கள் மூலம் கடத்தி சென்று சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செங்கற் சூளைகளுக்கு உருளோடு 5000 ரூபாய் வரை விலை வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். மண்ணா இல்லைன்னா கூட கனிமாலத்திலிருந்து ஒரு அனுமதி வேணுன்றாங்க. ஆனால் எந்த அனுமதியும் பெறாமல் டிராக்டர்கள் மூலமாகவும் செங்கல் சூளைக்கும் பிற பயன்பாட்டிற்கு மண்ணை வந்து கடத்துறாங்க. வருவாய்த்துறை என்ன பண்ணுது? கனிவளங்கள் கொள்ளை போட தனி ஒரு கமிஷனாக போடுறாங்க, ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாதுன்றாங்க. இவர்கள் கனிவளங்களை கொள்ளடிக்கிறாங்க, மண்ணை வந்து வெட்டின்னு போறாங்க. நாள் ஒன்றுக்கு சுமார் 50 முதல் 100 லோடுகள் வரை கடத்தி செல்கின்றனர். இதனால் தற்போது இந்த ஏரியில் பல இடங்களில் கிணறுகள் போல் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. கட்சி பாகுபாடின்றி சிலர் இந்த கடத்தலில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ கடந்த ஒரு 4-5 மாசமாக வந்து சோமாசிப்பாடி ஏரியிலேருந்து ஜேசிபி இயந்திரத்து மூலமாக ஒரு நாளைக்கு 50 லாரிலிருந்து 55 லாரி 60 லாரி மண் எடுத்து செங்கல் சொல்லிக்கு விற்கிறாங்க. ஒரு லாரி வந்து 5000-10000 வரைக்கும் விற்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் பெண்ணாத்தூர் காவல் நிலையத்திலும் சரி, பெண்ணாத்தூர் வட்டாட்சியிலும் சரி, மாவட்ட நிர்வாகத்திலையும் பலமுறை மனு கொடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்மூலம் ஒரு சில நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த அம்மா அங்கே பெண்ணாத்தூர் ஸ்டேஷன் சொன்னால் ஒரு சில வண்டி அதாவது கண் துடைப்புக்காக சிறைப்பிடிக்கிறாங்க, கேஸ் போடுறாங்க. ஆனால் 3 நாளில் அந்த வண்டி ரிலீஸ் ஆகிடுறாங்க. கை ஒழுங்காக வந்து மண்ணை எடுக்கிறவங்கள சரியான ஒரு காப்பி எஃப்ஐஆரை போட்டு ரைடு பண்ணி சரியாக வந்து அவங்களுக்கு சரியான தண்டனை வழங்கினா மண்ணை கடத்துறத கண்டிப்பாக காவல்துறை இந்த வருவாய்த்துறையும் நிறுத்தலாம். மண் கடத்தலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடத்தலில் ஈடுபடுவோர் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதோடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இங்குள்ள பொதுமக்கள் வந்து இந்த ஏரியில் உள்ள மணல் கடத்தலில் ஈடுபடும் சமூக விரோதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் லாரிகளை பறிமுதல் செய்து அவர்களை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்திற்கு கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்.